வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதரை சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. அதில் ஒரு அன்பர் இப்போ வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னோடய பேர் டாக்டர் வினோத்குமார். சரிங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? திருநெல்வேலி. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? ஒரு 14-15 வருஷம் இருக்கும். எது எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா ஓங்காரக்குடியில் உங்களுக்கு? புக்கு வச்சு தான். புக்கு வச்சு? புக் மூலிமா? எங்கே பார்த்தீங்க ஐயா புக்கு? திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் அன்பர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்களா? ஆமாம். சரிங்க ஐயா. அந்த புக்கை பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓங்காரக்குடியில் பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா? புக்கை பார்க்கும்போது அதில் இந்த சித்தர்களின் பாடல்களுக்கு சிறப்பான விளக்கங்களை ஐயா கொடுத்துருந்தாங்க. அது போக பல்வேறு நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து பிரிவு பயணம் அடைகிறதுக்கு என்னென்ன வழிகளும் அதில் காமிச்சிருந்தாங்க. அதுபோக சில அன்னதானமே சிறந்த இது என்று எல்லாருக்கும் ஒரு வழியை காமிச்சாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தனால நான் வந்தேன். சரிங்க. நீங்கள் முதல் முதல்ல ஆசானை சந்திக்கிறப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? ஐயா பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. முதல் வட்டம் ரொம்ப பேச முடியல. இந்த வட்டம் ரொம்ப சந்தோஷமாக பேசி ரொம்ப நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்க ஐயா. அப்போ அதுக்கப்புறம் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படுத்துங்களாங்க ஐயா? இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே வாழ்க்கையில் முன்னேற்றம்தான். வேறு கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சில ப்ரீபெயின் அடைகிறதும் ப்ளஸ்ஸு வேறு உள்மன தேடல்களுக்கு ஒரு விடிவுக்காக வந்திருக்கேன். சரிங்க ஐயா. இங்கே ஆசானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்டலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களாங்க ஐயா? எப்பயாவது சொல்லுவது உண்டு. ஓரளவுக்கு சொல்லுவோம். பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா சில இது அவங்களே அனுபவப்பட்டு வர்றது பெட்டர்னு நினைக்கணும். சரிங்க. இங்கே நடக்கிற அன்னதானமாக இருக்கட்டும் இல்லை இங்கே நடக்கிற அறப்பணிகளாக இருக்கட்டும், அதை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுங்க ஐயா? இது ஒரு நல்ல திட்டம். அது இல்லாமல் இது வந்து எல்லாருக்கும் பசி ஆட்டுறது. அது வந்து அதனால் பல பேருக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் இப்போ இன்னொன்று வந்து இப்போ ஆன்லைன்லேயே வந்து இவங்க டொனேஷன் வாங்குறாங்க. அதுலேயே நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே ஒரு கிளிக்லேயே நம்ம டொனேட் பண்ணிடலாம். முன்னாடி மாதிரி இங்கே கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுபோக ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ அன்னதானம் நடக்குது. அங்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச பொருள் இதே கொடுக்கலாம். நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நம்ம அறியாமல் நம்ம ஒரு தேடுற சில புண்ணியம் நினச்சிக்கலாம். சரிங்க. இங்கே ஓங்காரக்குடியில் பற்றியும் ஆசானை பற்றியும் வேறு எதுவும் கருத்துக்கள் மக்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. ஐயா அதாவது ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆஃபர் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்ஸ் இன் எ வைல் அதாவது லைஃப்லேயே வந்து உங்களை பார்க்குறதுக்கு எப்பயாவது தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டும். அது இல்லாமல் அவரோட ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஒருத்தரோட உயிருக்கு ஒரு புண்ணியம். ஏன்னா மகான் வந்து இது மாதிரி பிறப்பை வந்து வெறி வெறும் அரிது. அது இல்லாமல் அரிதான் அரிது அவர் மாதிரி மகான்களின் ஆசி கிட்டுவது. அதிலும் அரிது அவர்களை பார்த்து பேசி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குவது. இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் கிட்ட ஐயா அருள் புரியணும். உங்கள் வாழ்க்கையில் இங்கே வந்ததுக்கப்புறம் வேறு எதுவும் ஒரு முக்கியமான, என்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு என்னால் அதை மறக்கவே முடியாது அந்த மாதிரி எதுவும் அனுபவங்கள் இருக்குங்களாங்க ஐயா? அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி கஷ்டம்னு எதுவும் கிடையாது. எல்லாமே நம்ம சந்தோஷமாக தான் போய்கிட்டுருக்கு. அது இல்லாமல் பிரிவி பயணம் அடைஞ்சதுக்கான சில வழிகளை ஐயா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சில இது பர்சனல். சரிங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை இது நேரம் வரைக்கும் எங்களுக்காக பொறுமையாக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஓம் முருகா.